வெல்கம் பேக் டு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல். வணக்கம், என் பேர் கண்ணனுங்க. சேலம் மாவட்டம் காடையம்பட்டி தாலுக்கா டெனிஸ்பேட்டை கிராமம் லோக்கூரில் இருக்கேங்க. 30 வருஷமாக விவசாயத்தில் இருக்கிறேங்க. படித்து முடித்ததுலேருந்து அப்பா கூட செஞ்சிட்டு இருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு மாட்டு வேலையை பார்ப்போம். ஒரு 8 மணி வரைக்கும் மாட்டு வேலை சரி. அப்புறம் அதை பார்த்துட்டு மாட்டு பால் கறந்துட்டு அதை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுக்கு போய் ஒரு ரவுண்ட் பார்ப்பேன். பார்த்துட்டு காட்டுங்கள்லாம் எப்படி பூச்சி உட்காந்துருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வேறு உழவுக்கு வண்டிக்கே போயிடுவேன். இப்போ நான் நெல் ஆந்திரா குருவை பொன்னியை பற்றி பேச போகிறேன். இந்த நெல் வந்து எங்கே விதை நெல், நீங்கள் எங்கே இருந்தங்க நான் வாங்கிட்டு வந்தீங்க? எடப்பாடியிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. நான் எத்தனை கிலோ அங்கே வாங்கிட்டு வந்தேங்க? 50 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இது எத்தனை நாள் பயிருங்க? நான் இது 4 மாதத்து பயிருங்க. 4 மாதத்தில் அறுவடை வந்து? 4 மாதத்தில் நாற்று விட்டதுலேருந்து 4 மாதம். நாற்று விட்டதுலேருந்து? விட்டதுலேருந்து 4 மாதம். நடவுலேருந்து? நடவுலேருந்து வராது. நாற்றங்கால் தயார் பண்ணுறது எப்படிங்க? நாற்றங்கால் 50 கிலோ, இப்போ ஒரு 50 கிலோ நெல் வாங்குறோம்னாக்கா ஒரு 30 அடி நீளத்துக்கு ஒரு 20 அடி அகலத்துக்கு நாற்றங்கள் அது வேணும். நாற்றங்கள் இடம், அந்த இடத்துல நம்ம முன்னே வந்து மாட்டிலே ஏர்லேயே உழவு நல்லா வயல் அடிக்கணும். வயல் அடிச்சுட்டு ஒரு 2 நாள் கேப் விட்ருணும். அந்த பில்லு இதெல்லாம் கொஞ்சம் மக்கி போயிடும். அப்புறம் 2 நாள் கழித்து உடனே அப்புறம் நம்ம நெல் ஊற போட்டுடணும். ஒரு நாள் முன்னாடியே சாயந்தரமாக ஊற போட்டோம்னா மறுநாள் காலையில் நம்ம மேலே தூக்கி வச்சிடணும். அன்றைக்கி காலையில் நம்ம நாற்றங்கால் இதை ரெடி பண்ணிடணும். திரும்ப ஒரு டைம் ஓட்டி சமப்படுத்திடணும். மேடு பள்ளம் இல்லாமல் கொஞ்சம் கூட குழி இருக்கக்கூடாது. குழி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நெல் தெளிக்கல தண்ணி நிற்கும். தண்ணி நிற்கல முளப்பு அழுகி போயிடும். சுத்தமாக தண்ணி இருக்கலாத அளவுக்கு நல்லா சமமாக சமப்படுத்தி அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் ஃபுல்லாக தண்ணி நிறுத்திடணும். நாற்றங்களில் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே நாற்று தெளிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி தெளிச்சோங்கன்னா இப்போ எத்தனை நாளில் அந்த பயிர் வந்து தெளிப்புலேருந்து பயிர் எடுக்க முடியுங்க நடவுக்கு? 25 நாள் எடுத்து நட்டுருணுங்க. இதுக்கு ஏதாவது தொழு உரம் அடிபுரம் ஏதாவது போடுவீங்க? நாற்றங்கள் உடக்குல காம்ப்ளெக்ஸ் போடணும். நாற்றங்களுக்கு எதனாலங்க நான் காம்ப்ளெக்ஸ் போடுறீங்க? பயிர் கொஞ்சம் நல்லா கருகருப்பாக நல்லா கொஞ்சம் சீக்கிரம் பயிர் வருங்கிறது. ஊட்டமாக வளர்கிறதுக்காக போடுறீங்களா இல்லை பயிர் வளர்ச்சிக்காக போடுறீங்க? வளர்ச்சியும் வரும் ஊட்டமும் வரும் காம்ப்ளெக்ஸ் போட்டோம்னா. சரிங்கண்ணா, இப்போ 20 அதாவது நாற்று விட்டதுலேருந்து 25 நாளில் நாற்றை வெளியே எடுத்துடலாம். 20 லிருந்து 25 நாளைக்குள்ளே எடுத்து இளம்பயிர் நட்டோம்னா நல்லா ஈல்டு வரும். இளம்பயிராக தான் நடணும். 25 நாளைக்கு மேற்க என்ன மகசூல் குறையும்? மகசூல் குறையும், பயிர் நெல் வளர்ச்சி வராது. பயிர் முத்திடும். 30 நாள் 35 நாள் விட்டோம்னா 30 நாளைக்கு உள்ளே நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈல்டு நல்லா இருக்கும். இப்போ 50 கிலோ நாற்றுலேருந்து எடுத்து எத்தனை ஏக்கர் நடவு பண்ண முடியுங்கண்ணா? 50 கிலோ நாற்று எடுத்தோம்னா ஜாரி பயிர்னு இப்போ போடுறாங்க. ஜாரி பயிர் போட்டோம்னா 4 ஏக்கரை நடலாங்க. நம்ம ஆர்டினரியாக பழைய நடவை அப்படியே மொத்தமாக நட்டிட்டு வந்தோம்னா 3 ஏக்கராக தான் நட முடியுங்க. அதில் கொஞ்சம் பயிர் சேர்த்து பிடிக்கும். இது ஜாரி பயிர் போடுறதுல பயிர் மீதி ஆகுதுங்க. அதுக்கு எப்படி அந்த நடவுக்கு எப்படி வயலை நம்ம ரெடி பண்ணணும்? வயல் வந்து 17-18 நாள் நாற்று விட்டு டைம் ஆயிடுச்சுன்னா வயல் ஓட்டுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகிக்கணும். பயில் ஓட்ட ஆரம்பிச்சிடணும். ஓட்டணும்னா தான் இப்போ 25 நாளையில் நம்ம வயல் ஓட்டி சேர்த்த முடியும். சரிங்க, அது எத்தனை உழவு வந்து உழவு முறை எப்படி இருக்கணும் அதுக்கு பயிர் உழவுக்கு? அது எது மாதிரி முறையில் ரெடி பண்ணுறீங்க? உழவு வண்டியை விட்டு டிராக்டரில் கேஜில் போட்டு ஃபஸ்ட்டு 2-3 உழவு ஓட்டிடணுங்க. முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு உழவு திரும்பவும் மறாவது நாள் அண்டை கழிச்சு போட்டு மறாவது நாள் ஒரு உழவு ஓட்டிடணும். அப்புறம் நடவைக்கு நடக்கில் நடுற நினைக்கி ஒரு உழவு ஓட்டி நிறைய பரம்பு நிறைய விட்டு நட வேண்டியதுதான். இதில் ஒரே உழவுல ஓட்டி நம்மளால் நட முடியாதுங்களா? சேரு இதாகாதுங்க, தண்ணி நிற்காது. வயலில் தண்ணி நிற்க தண்ணி நிற்காமல் போயிருங்க. சேர் கம்மியாக ஓட்டணும், தண்ணி நிற்காது. இத்தனை உழவு ஓட்டின வேட்டி தண்ணி நிற்குங்களா? தண்ணி நிற்கிதுங்க கொஞ்சம். இப்போ உழவு கம்மியாக ஓட்டணும்னா தண்ணி நிற்கிறதுல நம்ம வாக்கியாப்பாட்ட பாசனமாக இருந்தாக்கா தண்ணி அப்படியே விட்டுக்கலாம். நம்ம கிணறு தண்ணிங்கிறதுனால தண்ணி பற்றாக்குறங்கிறதுனால சேறு கொஞ்சம் அதிகமாக ஓட்டிக்கிட்டோம்னாக்கா தண்ணி நின்றுக்குது. இப்போ வயல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரி, இப்போ பயிரும் வந்துடுச்சு. 25 நாளில் நமக்கு பயிர் வந்துடுது. இப்போ வந்து அந்த பயிர் எடுத்துட்டு நம்ம எப்படி நடவு பண்ணணும்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கட்டு வீதம் பயன்படுத்துறீங்க? ஒரு ஏக்கருக்கு 300 கட்டு வேணுங்க.
300 கட்டு இருந்தா ஒரு ஏக்கர் நடலாம். சரிங்கண்ணா, இப்ப எவ்வளவு ஆட்கள் கொண்டு நீங்க அதை நடவு பண்ணுவீங்க? ஒரு ஏக்கர் நடுறதுன்னா 10 ஆளுங்க பொம்பளைங்க வேணும், பொம்பளை ஆளுங்க 10 ஆளுங்க விட்டா ஒரு நாளையில் நட்டு போடுவாங்க. அப்படிங்களா? இது எவ்வளவு கூலி கொடுக்குறீங்க? ஒரு ஆளுக்கு என்ன வீதம் கூலி இருக்கு? 250 ரூபா கூலி கொடுக்குறோம். சரிங்க, மொத்தம் எத்தனை ஏக்கர் நடவு பண்ணியிருக்கீங்க? நான் நட்டுருக்கிறது 3 ஏக்கர் நட்டுருக்குறேன். சரிங்களா, இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க? செலவு எல்லாம் ஆரம்பத்துலேருந்து எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 80,000 ரூபாய்க்கு தாண்டிதுங்க. 3 ஏக்கருக்கு 80,000 ரூபாய் தாண்டுது. 80,000 ரூபாய். என்ன மாதிரி நோய்கள் இது வருங்கண்ணா? இதில் சுரட்ட புழு பொருள் இருக்குதுங்க. அப்புறம் அது இப்போ மழையினால ஒரு பாதிட்டு வரும், கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது. தத்து பூச்சி அது மாதிரி ஏதாவதுங்களா? இல்லை வெள்ளைப்பூச்சி? வெள்ளைப்பூச்சி இப்போ சுரட்ட புழு இருக்குதுங்க. இப்போ இப்போ ஒரு 3 ஏக்கருக்கு வந்து 8 டன் டேங்க் மருந்து நீங்கள் அடிப்பீங்க, எவ்வளோ வீதம், எவ்வளோ எவ்வளோ அளவில் நீங்கள் எவ்வளோ டேங்க் அடிப்பீங்க? டேங்க் 50 மில்லிங்க. 3 ஏக்கருக்கு 1.5 லிட்டர் மருந்து வருதுங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகுதுங்க? 5 ரூபாய்க்கு வந்துருக்கு. 5000 ரூபாய் வருதுங்க. சரிங்க, இதுக்கு களையெல்லாம் எந்த மாதிரி முறையில் இந்த களை எடுக்கிறது? 20 நாளையில் களை மொத டைம் களை பறிச்சிருந்துங்க. அப்புறம் திரும்ப இப்போ களை பறிச்சிட்டு ஒரு 20 நாள் விட்டு திரும்ப ஒரு டைம் களை எடுக்கணும். இந்த விளைச்சல் வரத்துக்குள்ள நீங்க எத்தனை முறை? 2 முறை எடுக்கணும். ஓகே, இப்ப களை எடுக்கிறப்ப ஏதாவது உரங்கள், அடி உரங்கள் ஏதாவது போடுவீங்களா? மேல் உரங்கள் ஏதாவது போடுவீங்களா? யூரியா போடலாம். எத்தனை நாளைக்கு ஒரு முறை போட்டிருப்பீங்க? போட்டு களை அழைச்சும் போது 20 நாள் கழிச்சு களை அழைச்சும் போது யூரியா லேசா போட்டு களை அழிச்சிடணும். இப்ப 3 ஏக்கருக்கு எத்தனை கிலோ யூரியா போட்டிருப்பீங்க? 3 ஏக்கருக்கு 200 கிலோ போட்டிருக்குது. இப்ப ஒரு முறை வந்து களை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன செலவு ஆகுதுங்க? களை ஒரு முறை எடுக்கிறதுக்கு எப்படி 5000 ரூபாய் வரும். இதுக்கு எப்படி நட்டதுலேருந்து எது மாதிரி நீர் நிர்வாகம் இருக்கணும்? நாற்று நட்டு ஒரு 10 நாளைக்கு தண்ணி லேசாக தான் விடணுங்க. பச்சை பயிர் கட்டுற வரைக்கும் அதிகமாக தண்ணி காட்டக்கூடாது. அப்போ தான் வேர் பிடிக்கும், பயிர் தளைச்சல் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து நம்ம பயிர் பச்சை கட்டின ஒட்டி தண்ணி ஓரளவு விட்டுக்கலாம். சரிங்க, இப்போ விளைச்சல் வரக்குள்ள எது மாதிரி நீர் நிர்வாகம் எப்படி இருக்கணும்? விளைச்சல் வரக்குள்ள கொஞ்சம் தண்ணி நல்லா காய விடாமல் விடணுங்க. தண்ணி காய்ச்சல் பிடிக்கக்கூடாது. சரிங்க, அந்த டைமில் பால் ஏற டைம்லாம் தண்ணி நிறைய விட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போ இதை தினமும் விடணுங்களா இல்லை? டெய்லி விடணும். தண்ணி இல்லைன்னா வயலில் டெய்லி விட்டுருணும். டெய்லியும் செக் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்து விட்டுருணும். நெல் கதிர் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த கதிர் வர்றதுக்கு 60 நாளைக்கு மேலே வந்துடுங்க. இப்போ கதிர் வந்து எப்படி விளைச்சல் வந்துருச்சுன்னு நீங்கள் இப்போ இது கதிர் பால் ஏறுங்க. ஃபஸ்ட்டு பூட்டு பால் ஏறி அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சோடனே பார்த்தோம்னா அப்படியே கதிர் கொம்பு சாய ஆரம்பிக்கும். பால் ஏறினோடனே கொம்பு சாய்ஞ்சோடனே அப்படியே பால் முத்தினோடனே நெல் நம்மளுக்கு மஞ்சள் கலரில் நெல் நல்லா விளைச்சல் ஆனது நம்மளுக்கு தெரியுங்க. அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு எதுன்னு கொண்டு. இப்போ தண்ணீர் வந்து எப்போ நிறுத்தணுங்க? தண்ணி நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணுங்க. சேரப்போ தான் ரெடியாகும், இருவரத்துக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு 10 நாளைக்கு முன்னையே தண்ணி குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா ஒரு அறுக்கிறதுக்கு பக்கமாக நம்ம தண்ணியை சுத்தமாக நிறுத்திடணும். ஒரு 4-5 நாளைக்கு முன்னே நிறுத்திடணும். சரிங்க, இப்போ எவ்வளோ மகசூல் நீங்கள் இந்த நெல்லில் எதிர்பார்க்குறீங்க? விளைச்சல் வந்து ஏக்கருக்கு 30-35 மூட்டை வந்தால் தான் கட்டுப்படி ஆகும். ஆந்திரா குருவி நட்டு நான் பயனடைஞ்சேன். அது மாதிரி நீங்களும் அந்த நெல் நட்டு பயனடைங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.